வாழ்க வளமுடன். வெல்கம் டு பாசிட்டிவ் விஷன் மீடியா. சிந்தனை தான் ஒரு மனிதனின் வெற்றிக்கு விதை அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோங்க. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதாவது சிந்தனை தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு விதையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எல்லார் மனிதனுக்கும் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சிந்தனை இருக்குங்க. சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவும் சிந்தனையும் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. என்னதான் சிந்தனை இருந்தாலும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான ஒரு ஆட்டிடியூட், அதாவது மனப்பான்மை இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனப்பான்மை தான் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்றது தவிர்க்க முடியாத உண்மைங்க. இவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் ஆல்டிடியூட் அப்படின்னு இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீ என்ன மனப்பான்மை வைத்திருக்கிறாயோ அதற்கு ஏற்றாற்போல் தான் உன் வாழ்க்கை அமையும். உங்கள் வாழ்க்கையில் நடைபெற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா சம்பவங்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுடைய மனப்பான்மையை பொறுத்து தாங்க இருக்குது. நெகட்டிவான மனப்பான்மையில் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் நடைபெற எல்லா சம்பவங்களையும் நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. பாசிட்டிவான மனப்பான்மையில் இருக்கிறவங்க அதனுடைய வாழ்க்கையில் நடைபெற எல்லா நிகழ்ச்சிகளையும் தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கிறதுக்கான பண்பில் இருப்பாங்க. ஸோ ஆட்டிடியூடு தாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கிறது. எப்படி நான் பாசிட்டிவாக இருக்கிறது, என்னுடைய பாசிட்டிவ் மனப்பான்மையை எப்படி நான் வளர்த்துக்கிறது, எல்லாருக்கும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்குங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 7 ஸ்டெப்ஸ் இருக்குங்க, 7 வழிகள் இருக்குது. நம்பர் 1, பி எ பாசிட்டிவ் ஃபைண்டர். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத தேடுங்க. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் ஒரு நன்மை இருக்குங்க, கண்டிப்பாக நெகட்டிவ் இல்லாமல் இருக்காது. ஆனால் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். அது எதுன்றதை ஆராய்வதற்கான மனதை வளர்த்துக்கொள்ளுங்க. பாசிட்டிவான விஷயத்தை தேட 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 அதுவே ரெகுலராகி உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுங்க. 2nd, பாசிட்டிவ் செல்ஃப் டாக். அதாவது உங்களோடு நீங்கள் பேசும் பேச்சு, நாம் அடுத்தவங்களோட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உங்களோட என்ன பேசுகிறீங்க, உங்கள் மனசு கூட ரெகுலராக நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்கள் மனசோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஒரு விஷயமும் பாசிட்டிவாக இருக்கணுங்க. நீங்கள் தளர்ந்து போகிற நேரத்துலையும் உங்கள் மனசோட இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாக கொண்டு போங்க. 3rd, கிராட்டிடியூட் ஜேர்னல். அதாவது நன்றி செலுத்துவது, நன்றி உணர்வு. நன்றி செலுத்துதல் அப்படின்றது மனிதனால் மட்டும்தாங்க முடியும், அது நமக்கு மட்டும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஒரு ஒரு நாளும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து லிஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள், சந்தித்த நபர்கள், யார் யாருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றத லிஸ்ட் எடுங்க. அவங்க எல்லாருக்கும் கண்ண மூடி மனதிலெல்லாம் நன்றி செலுத்திட்டு தூங்குங்க. 4th, பி வித் எ பாசிட்டிவ் பீப்புள். எப்பவுமே பாசிட்டிவான மனிதர்கள் கூடயே இருங்க. உங்களுடைய வாழ்நாளை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவான பீப்புள் கூடயே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் ஜாகிங் போகிறீங்க, இப்போ நீங்களும் நானும் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறவங்களா இருக்கிறீங்க, ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் ஒன்றா போகும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், சேம் டைம் எனக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிப்பீங்க. அது நமக்கு தெரியாமலே எதாச்சும் நம்ம ரெண்டு பேருமே பண்ணிகிட்ருப்போங்க. அதே மாதிரி தாங்க, நீங்கள் பாசிட்டிவான பீப்புளோட பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாசிட்டிவான வைப்ரேஷனும் உங்களை வந்து சேரும். ஸோ உங்களுடைய ஒரு ஒரு மூமெண்ட்டும் பாசிட்டிவாக இருக்குங்க. 5th, பாசிட்டிவ் மீடியா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு மீடியா, ஒரு ஊடகம் மூலமாக தாங்க தெரிஞ்சுக்கிறோம். டிவி ஆகட்டும், ரேடியோவாகட்டும், எஃப்எம் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், மோஸ்ட்லி எல்லாமே நம்ம ஒரு மீடியா மூலமாக தாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஊடகம் வாயிலாக தான் எல்லா விஷயங்களையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற மீடியா என்ன மாதிரியான மீடியா, என்ன மாதிரியான விஷயங்களை நாம் கேட்குறோம், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்றதில் ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை சொல்கிற ஊடகமும் இருக்குது, தேவையில்லாத விஷயங்களை நமக்கு உணர்த்துகிற ஊடகமும் இருக்குங்க. நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தேவையான ஊடகங்கள் என்னவோ அந்த மீடியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கொடுங்க. நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பாருங்கள், அதை நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்காக வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ செலக்ட் தி ரைட் மீடியா டு இம்ப்ரூவ் யுவர் பாசிட்டிவ் தாட்ஸ். 6th, ஆக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் ரெகுலராக டெய்லி பண்ணுற விஷயங்களில் ஒரு ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு ஒரு ஆக்ஷன்லையும், நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஒரு ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி புதுசாக என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும்னு திங்க் பண்ணுங்கள். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான செயல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குங்க. ரீட் பாசிட்டிவ் புக்ஸ். 7th, தொடர்ந்து நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறது உங்களுடைய பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்ப்பது மட்டுமில்லை, நேர்மறை எண்ணங்கள் கொண்ட புத்தகங்கள், வெற்றி சிந்தனை குறித்த புத்தகங்கள் எல்லாமே தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. புக்ஸ் ரீட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. மனப்பான்மையை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றலாம். மனப்பான்மை தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். பொறுமையாக அந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாசிட்டிவ் விஷன் மீடியா சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.